சாய் ரச்சனாவோட பாடல் ஆக்சுவலாக என்ன நிறைய பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே வந்து பார்த்த உடனே எனக்கு ஒரு உணர்ச்சிபூர்வமான தண்ணியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல எல்லாத்துக்கும் நான் நன்றி வச்சுக்கிறேன், டீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நன்றி வச்சுக்கிறேன். எங்கள் வீடு வந்து ஸ்கூல் பக்கத்தில் ஆகும்போது தான் ஸ்கூலில் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் வீட்டுக்கே கேட்போம். அப்போ இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த டே டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்கூலில் எச்எம் மேடம் வந்து அவங்க வந்து ஸ்டெப்ஸில் குழந்தைய பார்த்துப்பாங்க. அதுக்கு இன்னைக்கு யாரெல்லாம் காய்கறிலாம் கரெக்டாக கொண்டு வரல, ஃப்ரூட்ஸ் எல்லாம் யாரும் கொண்டு வரல, கரெக்டாக கொண்டு வரல, எல்லாம் வந்து கேட்டுருப்பாங்க. அதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வீட்டில் எப்படி குழந்தைய பார்க்குறோமோ அதே மாதிரி ஸ்கூல்லேயும் பார்க்குறாங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்கள் குழந்தைகளை பற்றி டே டைமில் நாங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, வீட்டில் தான் நாங்கள் பார்த்துக்குவோம், ஸ்கூலில் இவங்க பார்த்துக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் இருக்கும் முக்கியமாக வந்து எப்போதையும் ஸ்கூலில் வந்து ஒரு அமைப்பு
போடுறதுக்கு ட்ரை பண்ணோம். பட் அவங்க எந்த ஸ்கூலுமே பிடிக்கல. நாங்கள் கோபாலய ஸ்கூல் வந்தப்ப வித்யா மேம் அவங்ககிட்ட பேசுகிற விதம், அவங்ககிட்ட நடந்துக்கிற விதம், கேரிங், அது வந்து அவங்க ரொம்ப பிடிச்சி வச்சிருந்தாங்க. அதனால இந்த ஸ்கூல் தான் நான் சேருவேன், வேறு எந்த ஸ்கூலுக்குமே போவாங்க அப்படின்னு அவன் கம்பல் பண்ணி நாங்கள் இந்த ஸ்கூலில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணோம். மோனேஷும் இப்போ நல்லா படிக்கிறான். மோனேஷோட கிளாஸ் மேம் எல்கேஜி மேம் வந்து நான்சி மேம். மோனேஷ் வந்து நான்சி மேம்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இப்போ யூகேஜியில் சங்கீதா மேம், சங்கீதா மேம் ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு வந்து வீட்டில் இருக்கிறதோட ஸ்கூலில் இருக்கிற டைம் தான் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூலில் எல்லாமே நல்லா இருக்குது, இந்த அட்மாஸ்பியர் நல்லா இருக்குது, ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் நாங்களாம் படிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். அது வந்து என் பையனுக்கு கிடச்சிருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன பண்றாங்க வராங்களா இல்ல